நம்ம எஸ்டிஆர் 48 படத்தில் இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வராதா அப்படின்னு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுடைய காத்திருப்புக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க படக்குழுவினர். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்த்திங்கன்னா தாறு மாறாகவே இருந்துச்சுங்க. அதில் நம்ம எஸ்டிஆரை பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி ஒரு தாறு மாறான போஸ்டரை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிஆர் 48 படத்தோட படப்பிடிப்பும் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கதாநாயகிகள் பற்றின அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அடிக்கடி ஒவ்வொரு வதந்திகளும் கிளம்பிக்கிட்டே தாங்க இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திசா பட்டாணி நடிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாராமம் படத்தில் நடித்து ஃபேமஸான மிருனால் தாக்கூர் தான் இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த படத்தில் சிம்பு ஹீரோ வில்லன் அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருக்காரு. இந்த படத்துக்கு ரெண்டு கதாநாயகிகள் தேவை அப்படின்றது எப்போவோ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த கதாநாயகிகள் யார் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் தான் ஹீரோயின்ஸாக நடிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருனால் தாக்கூர் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹீரோயின் அப்டேட் அஃபீஷியலாக வர்ற வரைக்கும் நம்ம காத்திருந்து தாங்க ஆகணும்.